ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஃப்ரில் ஸ்லீவ் ரொம்ப அழகாக எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு பாருங்கள், நான் ஏற்கனவே லைனிங் பீஸும் ப்ளவுஸ் பீஸ்லேயும் கை வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கையோட உயரம் பார்த்திங்கன்னா 9.5 இன்சஸ், ஆம்கோல் கிட்ட அதோட சுற்றளவு 9 இன்சஸ் வச்சுருக்கேன். அதே மாதிரி கீழே பார்த்திங்க அப்படின்னா அதோடய சுற்றளவு 7 இன்சஸ் இருக்குது. இந்த 7 இன்சஸில் 2 இன்சஸ் வந்து தையலுக்காக, 5 இன்சஸ் தான் கரெக்டான கையோட அளவு. இப்போது இது ரெண்டையும் ஜாயின் பண்ணிக்கலாம். லைனிங் பீஸ் மேலே அந்த ப்ளவுஸ் பீஸ் நான் வச்சுருக்கேன். ப்ளவுஸ் பீஸோட ராங் ஸ்பேஸ் மேலே வர மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இது ரெண்டையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். நான் வந்து 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேங்க, அதனால் அந்த 1/2 இன்ச் கேப்லேயே நான் தையல் போட்டுக்கிறேன். இப்போ அதை அப்படியே திருப்பி வச்சு இதுக்கு மேலே ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம். தையல் போடும்போது லைனிங் பீஸ் வெளியில் தெரியாத மாதிரி வச்சுட்டு அப்புறமா தையல் போட்டுக்கோங்க. கையில் வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுட்டு போடுங்க, உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போது கீழே தையல் போட்டதுக்கப்புறமா சுற்றிலும் நம்ம இதை ஜாயின் பண்ணிக்கலாம். லைனிங் பீஸையும் அந்த ப்ளவுஸ் பீஸையும் ஜாயின் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், இதில் நம்ம ஃப்ரில்ஸ் வைக்கிறதுக்காக ப்ளூ கலர் கிளாத்தில் 3 இன்சஸ் அகலத்துக்கு நான் நேர் பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை ரெண்டாக மடித்து வச்சு தையல் போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த கிளாத்தோட லென்த்து பார்த்திங்க அப்படின்னா கையோட சுற்றளவுலேருந்து 3 மடங்கு எடுத்திருக்கேன். அதாவது கையோட கரெக்டான சுற்றளவு 10 இன்சஸ் இல்லைங்களா, அதை வந்து 30 தான் எடுத்திருக்கேன். ப்ளஸ் தையலுக்கு ஒரு 2 இன்சஸ், 34 இன்ச் நான் எடுத்திருக்கேங்க. இப்போ இது ரெண்டையும் இந்த மாதிரி மடித்து வச்சு தையல் போட்டாச்சு. இப்போ இதில் நம்ம ஃப்ரில்ஸ் வச்சுக்கலாம். ஃப்ரில்ஸ் வைக்கும்போது ரெண்டு பக்கமும் நம்ம தையலுக்காக 2 இன்சஸ் வச்சுலைங்களா, அந்த 2 இன்சஸ் கேப்பு விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரில்ஸ் வைக்க ஆரம்பிக்கலாம். ஃப்ரில்ஸ் வைக்கும்போது கேப் ஒரே மாதிரி ஈவனாக இருக்கணும். அதே மாதிரி நம்ம வைக்கக்கூடிய ஃப்ரில்ஸோட அகலமும் ஒரே மாதிரி ஈவனாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. பெருசு சின்னதுன்னு வச்சோம்னா நமக்கு பார்க்குறதுக்கு லுக்காக இருக்காது, அதனால் ஒரே மாதிரி இருக்க மாதிரி வச்சு நம்ம ஃபுல்லாக தையல் போட்டுக்கலாம். நம்ம வைக்கிற சுருக்கம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 10 இன்ச் லென்த் வருங்க, அந்த மாதிரி வச்சுக்கோங்க. பொறுமையாக நிதானமாக நம்ம இந்த மாதிரி மடித்து வச்சு தையல் போட்டுக்கலாம். மோஸ்ட்லி இந்த டிசைன் பார்த்திங்கன்னா கான்ட்ராஸ்ட் கலருக்கு தான் பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். நான் வந்து எல்லோ கலர் ப்ளவுஸுக்கு ப்ளூ கலரில் இந்த கிளாத் எடுத்திருக்கேன். இது 3 இன்சஸ் தான் வைக்கணுமா அப்படின்னு கேட்டால் அகலம் இல்லைங்க. உங்களுக்கு ஃப்ரில்ஸோட லென்த்துன்னு அதிகமாக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பெருசாகவும் வச்சுக்கலாம், இல்லை இன்னும் குட்டியாக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சின்னதாகவும் வச்சுக்கலாம். அது உங்களோட விருப்பம் தான். பாருங்கள், நான் தையல் போட்டு எடுத்துட்டேன். ரெண்டு கைக்கு நான் அதே மாதிரியே ஃப்ரில்ஸ் ரெடி பண்ணி எடுத்தாச்சுங்க. இப்போ இதை நாம் கை பீஸோடு வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு டைம் செக் பண்ணிக்கலாம், அந்த கையோட சுற்றளவும் நம்ம எடுத்திருக்கக்கூடிய அந்த ஃப்ரில்ஸோட சுற்றளவும் கரெக்டாக ஒரே மாதிரி லென்த் இருக்கான்னு. ஒருவேளை உங்களுக்கு பெருசு சின்னது வந்துச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ரெடி பண்ணிக்கோங்க. இப்போது ஃப்ரில்ஸை கீழே வச்சுட்டேன். அந்த ஃப்ரில்ஸ் மேலே நம்ம இந்த ப்ளவுஸ் பீஸை வைக்க போகிறோம். கரெக்டாக ஒரு 1/2 இன்ச் கேப்பு விட்டு வச்சுக்கோங்க. ரொம்ப கார்னரில் தையல் போட்டுறாதீங்க, பிரிஞ்சிரும். அதனால் உள்ளே 1/2 இன்ச் இல்லைன்னா நீங்கள் 1/2 இன்ச் கூட விட்டுக்கலாம், அது உங்களோட விருப்பம்தான். விட்டுட்டு இந்த மாதிரி அழகாக ஈவனாக வச்சுட்டு தையல் போட்டுக்கோங்க. மேலே வச்சு தையல் போடும்போதும் அந்த ஃப்ரில்ஸில் இருக்கக்கூடிய அந்த கேப் வந்து ஒரே மாதிரி இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. பொறுமையாக நிதானமாக தையல் போட்டுக்கோங்க. 10 நிமிஷத்தில் இந்த டிசைனை நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாங்க. ரொம்பவே ஈஸி. அளவுகளும் ரொம்ப எடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது, நம்ம நார்மலாகவே இதை தைச்சு முடிச்சிடலாம். அவ்வளோதான் பாருங்கள், நம்ம தையல் போட்டு ஜாயின் பண்ணியாச்சு. நம்ம வந்து உள்ளே வந்து 1/2 இன்ச் கேப்பு விட்டுருக்கோம் இல்லைங்களா, அதனால் திரும்பவும் அந்த 1/2 இன்ச் கேப்பில் இன்னொரு ஸ்டிச் போட்டுக்கலாம். இது வந்து டபுள் ஸ்டிச்சாக இருக்கும், பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும், நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். அதுக்காக தான் பாருங்கள் நமக்கு ஃப்ரில்ஸ் வந்து எவ்வளோ அழகாக நீட்டாக வந்திருக்குன்னு. நான் ரெண்டு கையுமே ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன். இந்த பாருங்கள், மடித்து வைக்கும்போது நமக்கு ஒரே மாதிரி ஈவனாக தான் இருக்குது. அந்த பிளெயினாக இருக்கிறது வந்து நம்ம எக்ஸ்ட்ரா தையலுக்காக 2 இன்சஸ் கேப்பு விட்டோம் இல்லைங்களா, அந்த பகுதி. அவ்வளோதாங்க, நம்ம ரொம்ப ஈஸியாக ரொம்ப நீட்டாக ஒரு ஃப்ரில் ஸ்லீவ் டிசைன் நம்ம ரெடி பண்ணிட்டோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
இதுவரைக்கும் ஸ்ரீசன் விமன் ஆர்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே உங்களோட மொபைலுக்கு வரும். தேங்க்யூ.